வணக்கம் இளைய நண்பர்களே, என் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, ரிஷப ராசி, ரிஷப லக்னம், கார்த்திகை நட்சத்திரம், இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீர நட்சத்திரம், முதலாம் இரண்டாம் பாதம் பிறந்தவர்களுக்கே இந்த பலாபலன். முதலில் நாங்கள் பார்க்க வேண்டும் குரு பகவான் சென்ற இடம் ஐந்தாம் பாவம், மிக மிக சுபமான இடம், நல்லதொரு இடத்துக்கு குரு பகவான் சென்றார். ஆனால் அங்கிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடமானது ஒன்பதாம் இடம், பதினோராம் இடம் மற்றும் லக்னத்தை பார்வையிடுகின்றார். ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய இடம் உங்களுடைய மகர ராசி, லக்னத்துக்கு மகர ராசி உங்களுக்கு ஒன்பதாம் ஸ்தானம், நிஸ்தானம் சுபஸ்தானம், புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று வரலாம், பெரியரோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை தடைப்பட்டிருந்த அனைத்து காரியங்களும் தடை நிவர்த்தி பெறும். பெண் தாய்க்கு, அதாவது பெண் சகோதர சகோதரிகளுக்கு அவருடைய ஜாதகத்துக்கு இணங்க குழந்தை பாக்கியம் பலம் கொள்ளும். ஞானம் வாய்ந்த குழந்தை யோகம் உங்களுக்கு பெறலாம். ஓம் சுப யோகம் என்று சொல்லலாம். இவ்வளவு குழந்தைகளுடைய மேன்மையை பார்த்து நீங்கள் பூரித்து போய்வ சந்தோஷப்படுவீர்கள். நீங்கள் பெண்களாக இருப்பீர்கள். அதே சமயத்தில் இந்த குரு பகவான் பதினோராம் ஸ்தானத்தை பார்க்கிற ஆண்களுக்கு கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். நல்லதொரு பண வருவாய், நேரடி பார்வை செலுத்துகின்றார் குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு, அதாவது மீன ராசிக்கு. எனவே நல்லதொரு தனயோகத்தை பெறக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு. அதே சமயம் குரு பகவான் உங்களுடைய ராசியோ லக்னத்தை பார்ப்பதினால் நினைத்த காரியம் அனைத்தையும் சித்திக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். பிரசித்த பிரயோகத்தை கூட பெறலாம், பிரசித்த பாக்கியோகத்தை கூட பெறலாம். எனவே பார்க்கும் பார்வை இவ்விதத்தில் நலமாக இருப்பினும் அவள் சஞ்சாரம் செய்யக்கூடிய இடத்தை நாங்கள் பார்க்கும் போது குரு பகவான் சூரியனுடைய நட்சத்திர சஞ்சார காலம் ஒன்பதாம் மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு நான்காம் ஸ்தானாதிபதியாக செல்கின்றார். எனவே வீடு வாசல் மனைகள் வாகன யோகங்கள் பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. சந்திரனுடைய நட்சத்திர சஞ்சாரம் செய்யும் போது அது மூன்றாம் பாவ அதிபதியாக விளங்குகின்றது. எனவே மத்தியமமான பிரதிபலனை கொடுத்ததுக்கு பின்பு சித்திரை நட்சத்திரம் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் சுமார் ஒன்பது மாதம். சித்திரை நட்சத்திரம் உங்களுக்கு பன்னிரெண்டாம் ஸ்தான அதிபதியாகவும் ஏழாம் ஸ்தான அதிபதியாகவும் செவ்வாய் விளங்குகின்றார். எனவே வெளிநாடு பயண யோகங்கள் சித்திக்கொள்ளும். திருமண மாதா ஆகாதவர்கள் திருமண பாக்கியம் ஏற்படுத்தக்கூடிய யோகத்தையும் உண்டு பண்ணும். இது குரு பகவானுடைய சஞ்சார காலத்தில் அவர் சஞ்சாரம் செய்யக்கூடிய நட்சத்திர பாதங்கள் ஏற்படக்கூடிய யோகம். ஆயினும் சனியுடைய மகாதசா உங்களுக்கு நடக்கும் என்றார், ஒரு யோகமும் கிட்டாது, அனைத்தையும் மறைத்துவிடும், சுபயோகம் கிடையாது. நீங்கள் ரிஷபராசியாக இருந்தாலும் குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு சென்றிருந்தாலும் சனி சொல்லக்கூடிய கிரகம் பாபாதிபதி, பாவ கிரகம் என்று உங்களுடைய ராசி லக்னத்துக்கு தென்படுகின்றது. எனவே அந்த யோகத்தை அவர் கொடுக்க விட மாட்டார். சனி சனி பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த வாக்கியம் உள் கிடையாது. ஆயினும் சுக்கரனுடைய மாதசாவோ சுக்கரனுடைய புத்தியோ நடைபெறும் என்றால் சுபயோகத்தை கொடுப்பார். அதே சமயத்தில் சூரியன் சந்திரனுடைய மகாதசா நடைபெறும் என்றாலும் புத்தி நடைபெறும் என்றாலும் நல்ல பலன்களை கொடுப்பார். எனவே தீய பலன்கள் அகன்று தடையின்றி நன்மையான பலன், ஐந்தாம் செல்லக்கூடிய குரு பகவான் தடையின்றி நன்மையான பலனை பெறுவதற்கும், சனியுடைய தசா நடைபெற்று அந்த பாதிப்புகள் இல்லாமல் சுகமாக வாழ்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் யாதென்றால்
விஷ்ணு பகவானை வழிபட்டு வர வேண்டும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்று விஷ்ணு பகவானை வழிபட்டு வர வேண்டும். ஸ்ரீ லக்ஷ்மி அன்னை வழிபட்டு வரலாம். இப்படி நீங்கள் தினதோறும் இல்லத்தில் வழிபட்டு ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் ஆலயத்துக்கு சென்று ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரை வழிபட்டு வருவீர்கள் என்றால் சகல சௌபாகியோகத்தையும் பெறுவீர்கள். தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் 5 to 6 மணிக்குள் தீபத்தை ஏற்றி தாய் தந்தையருக்கு அவர்களை நினைத்து புண்ணியம் சேர்த்து கொடுத்து ஒரு குருவை தியானித்து உங்கள் நம்பிக்கையான ஒரு குருவை தியானித்து அவருடைய அருளை நீங்கள் பெற்று கணபதி ஆயனோட திருவருளை பெற்றதுக்கு பிறகு இதோ இந்த மந்திரத்தை 108 முறை உச்சாரம் செய்யுங்கள். ஓம் ரீம் ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மி வாசுதேவாய நமஹ. இது போன்ற 108 முறை உச்சாரம் செய்து லக்ஷ்மி நாராயணனுடைய திருவாரூரை தெரிவீர்கள் என்றால் சகல சௌபாகியம் பெரிய நலமுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்து கூறுவோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.